வணக்கம் உங்கள் மீனவன். நம்ம உங்கள் மீனவன் எல்லாம் கிடைக்கான அந்த சண்டைக்கான வந்துக்கிட்டு மீன் பர்ச்சஸ் பண்ணி அதை பேக் பண்ணி நம்ம வந்துக்கிட்டு அந்த நம்ம கடைக்கு உங்கள் மீனவன் கடைக்கு வரும். அதுக்கான வேலைப்பாடுகள் எப்படிலாம் நடக்குது, என்ன பண்ணுறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பேக்கிங் ஓடிக்கிட்டு இருக்கு. இனிமேல் இனிமேல் மீனை பர்ச்சஸ் நம்ம அந்த பண்ண மீன்களெல்லாம் பேக் பண்ணி நம்ம வண்டியில் ஏற்றி நம்ம கடைக்கு வந்து சேரவே அது ஒரு ரிஸ்க்கு. ஆனால் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ரொட்டீனான வேலையே இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதை உங்கள்கிட்ட நாங்கள் காட்டுறோம், பார்ப்போம். பாருங்க ஒவ்வொரு கடைக்கு இது ஒரு மைல் கோலா, அந்த ஒரு மைல் கோலா. இப்போ பாருங்க இது எடையை பார்ப்போம். பாருங்க எத்தனை கிலோ கைடு 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 27 கிலோ இருக்கு இந்த ஒரு மீன். பாருங்க போயிடும் போகும். இந்த மீன் வளர்ந்ததான் போகும். இந்த சேலம் பாருங்க அந்த ரத்தத்தை பார்த்தாலே அதோடைய பிரச்சனை நீங்க உணரலாம். பக்கத்துல வந்து ரத்தம் தெரியுங்களா? ஐஸ் போடுங்க, நல்லா போடு, நல்லா போடு. அஞ்சு கிலோ மாம்பழம், அஞ்சு கிலோ மாம்பழம் ஆவடி, அஞ்சு கிலோ மாம்பழம் ஆவடி. இப்படி வந்துட்டு நீங்கள் நினைக்கலாம் அப்படி மற்ற எல்லாத்துலேயுமே வந்துட்டு நரம்பு இருக்குது இருக்க மாட்டேங்கு இப்போ இதுலாம் இல்லை இதில் மட்டும் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சில தூண்டியில் ஈஸியாக வாய்ப்பு அகலமாக இருக்கா, இதுக்குள்ள கையை ஒட்டி எடுத்துடலாம். இங்கே தூண்டியில் மாட்டும்போது இதோடைய வாய்ப்பு குட்டியாக இருக்கும், எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, வேகமாக வேலை பார்க்க நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த நரம்பை கட் பண்ணிட்டு அப்படி தூக்கி போடுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு சில இதில் மட்டும் தூண்டி இருக்கும், மற்ற இதெல்லாம் தூண்டிகள் இருக்காது. எல்லாமே தூண்டி மீன் அப்படி சூறை இப்படி அழகாக இருக்குதுல்லா பாருங்க. ஏன்னா ஒரே சைஸ்ல எல்லாருக்கும் ஒரே மாதிரி போகணும், அவங்க கேட்குற பீஸ் அந்த கேட்குற எடைக்குள்ளேயே வரணும் அப்படின்னு சொல்லும்போது அது மிகப்பெரிய ரிஸ்க்கு. ஆனால் அதை கூட அவங்க ஃபங்க்ஷனுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி நம்ம அதை ரெடி பண்ணியிருக்கிறோம். ரெடி பண்ணி அழகாக அதை நம்ம இங்கேருந்தே கட் பண்ணியும் கொடுக்குறோம். ஏன்னா மீனை வாங்கி அந்த மீனை பர்ச்சேஸ் பண்ணி அவங்கள்ட்ட கொடுக்குறதோட நம்ம கடமை முடியாமல் அதை கட் பண்ணி சூப்பராக அவங்கள்ட்ட கொடுக்குறோம். அந்த மாங்கு மாறாமல் கொடுக்குறோம். ஏன்னா இதை நம்ம அவங்க வாஷ் பண்ணி
அவங்க மசாலா தடவி அதை உங்க ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கலாம் கிட்டத்தட்ட பாருங்க கட் பண்ணிக்கிட்டு இங்க வேலை ஓடிக்கிட்டு இருக்கு இதா இருக்கு பாருங்க இந்த பாக்ஸ்ல வந்து அந்த மீன் இருக்கு அந்த அதுக்கான கட் பண்றதுக்கான மீன்கள் வந்து இங்க இருக்குது அங்க கட் பண்ணி ஒரு பாக்ஸ்ல வச்சாச்சு அடுத்து இங்கேயும் கட் பண்ணி வச்சிருக்கு பாருங்க அது போக இங்க நடந்துகிட்டு இருக்கு பாருங்க வேலை ரெண்டு பேர் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க நம்ம பேக்கிங் வேலை நடந்துகிட்டு இருக்குது அந்த நடந்துகிட்டு இருக்கிற கேப்ல வந்துகிட்டு இங்க மீனும் கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதே மாதிரி உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆர்டர் வேணும் அப்படின்னு சொன்னா நாங்க இந்த நம்பரை கொடுக்குறோம் உங்களுக்கு நீங்க கல்யாணம் ஏதாவது எந்த ஃபங்க்ஷன் கல்யாணம் காது குத்து தண்ணி சடங்கு வீடு புகுந்துறது என்ன ஃபங்க்ஷன் வச்சாலும் நீங்க வந்துகிட்டு வேணும்னா இந்த மீன் மட்டும் இல்ல பெரிய பெரிய வஞ்சரமா இருந்தாலும் பாறையா இருந்தாலும் முரலா இருந்தாலும் கடவுராளா இருந்தாலும் என்ன மீனாலும் நீங்க கேட்டா நீங்க பர்ச்சேஸ் பண்ணி கொடுப்போம் அப்புறம் வந்து மத்தி மீன் இப்போ வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி இது வந்து நமக்கு மீன்பிடி தடை இல்லாத காலத்தில் வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதோட ரொம்ப ஈஸியான இந்த தடை காலத்துலேயும் நம்மளால் முடிஞ்ச மீன்கள் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது எல்லாமே என்ன காரணம்னா உங்களுக்காண்டி தான் ஏன்னா எங்களுக்கு நீங்கள் கொடுத்த அந்த வரவேற்புக்கு நாங்கள் உங்களுக்கு செலுத்துகிற நன்றி கடன் தான் இந்த மீன் நீங்கள் கேட்குற மீன் நல்ல வெரைட்டி மீன்லாம் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப மெனக்கெடுறோம் ரொம்ப ஓடுறோம் இன்னைக்கு அவ்வளோ இடங்களுக்கு ஓடுறதுனால நமக்கு நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் ஒரு லாபம் இருக்காது இந்த ரெண்டு மாதம் உண்மையிலேயே நட்டம்தான் நட்டமாக தான் இந்த பிஸ்னஸ் நடக்கும் ஆனால் இருந்தாலும் உங்களுக்காண்டி ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையும் ஓடி போய் வண்டியை போய் அங்கே ஒரு 5 கிலோ 10 கிலோ காண்டிலாம் வண்டியை எடுத்துகிட்டு போனோம் டீசல் விலையை நீங்கள் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க 5 கிலோ 10 கிலோ காண்டிலாம் 20 கிலோமீட்டரு 50 கிலோமீட்ரு 300 கிலோமீட்டர் இப்போ ராமேஸ்வரத்துலேருந்து கன்னியாகுமரி வரை நம்ம எல்லாம் மற்றவங்களை கரெக்ட் பண்ணணும்னா ராமேஸ்வரத்துலேருந்து கன்னியாகுமரி வரை கால்குலேட் பண்ணால் 450 கிலோமீட்டர் அந்த சுற்றுலா வரும் 450 கிலோமீட்டர் நம்ம வண்டி போய் வெறும் 5 கிலோ 10 கிலோ காண்டிலாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம் வந்து தான் நம்ம கொடுப்போம் ஏன்னா நம்ம கேட்குற மீனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு எண்ணத்துக்காண்டி மட்டும்தான் நம்ம ஏன்னா நம்ம இப்போ ஒன்றும் இல்லை ஒரு பெரிய மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருந்தவங்களாம் எனக்கு எல்லா மீனும் ஒரே இடத்துல கிடைக்கும் நான் அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் ஆனால் அது எதுவுமே அப்போ பிடிக்கப்படுற மீன்கள் கிடையாது எல்லாமே வந்து ஸ்டாக் வச்சு இல்லைன்னா வெளியே இருந்து எங்கேயாவது ஏற்றுமதி கேரளா மீன் கர்நாடகா மீன் அப்படி பல மீன்கள் வந்து வந்து அந்த மார்க்கெட்டில் தும்மியப்படும் அதில் போய் நம்ம எடுக்கலாம் அது நான் சொல்கிறேன் அந்த 24 மணி நேரம் கான்செப்டுக்குள்ளே வராது அதனால தான் நாங்கள் வந்துட்டு அங்கே இங்கேயும் ஓடுறோம் அதனால எங்களுக்கு வந்து செலவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த 2 மாதமும் நாங்கள் ரொம்ப மெனக்கிறதுக்கு உண்மையிலேயே உருவாவோட பிரச்சனை இருக்காது ஆனால் இருந்தாலும் கேட்குற மீன் கொடுக்கணும் இந்த பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி விலை மீன்லாம் அப்படியே பாருங்கள் அந்த சைனிங் சொல்லுவாங்கள்ல ஒரு மீனுக்கு வந்து அந்த உயிரோடு இருக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி வந்து அந்த இது இருக்கும் இந்த மீனுக்கு வந்து இப்போ நம்ம அடிக்கிறோம்ல இதுதான் முதல் ஐஸு இந்த மீனுக்கு வந்து 3வது ஐஸ் வைக்கும்போது இந்த மீனில் உள்ள அந்த மாவுக்கு போயிடும் வெளில அடிக்க ஆரம்பிச்சிடும் 4வது ஐஸ் அடிக்கும்போதுலாம் அப்படியே பழைய மீன் ஆயிரும் ஆனால் இதுதான் முதல் ஐஸு நீங்கள் மீனை பார்த்தாலே தெரியும் அப்படியே அந்த மின்னுங்கும் கடவுரால் அயில மீன் நம்ம இந்த மீன்ல கூட நீங்க அந்த இதை பார்க்கலாம் அந்த மாங்கு சொல்றதை பார்க்கலாம்